இன்னைக்கு சண்டே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். ஜென்ரலி சண்டே லீவ் நாள்னா பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட மாட்டேன். இப்போ என்னென்னா, நான் ரெகுலர் டைமில் ஒர்க்குக்கு போகும்போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவேன். ஏன்னா மத்தியானம் நம்ம வேலையெல்லாம் செய்யும்போது மேபி ஒரு 10 மணி 11 மணிக்கிட்ட பசி வரும். அதிகமாக நடக்கணும் பேசணும் அப்படின்றதுனால ஒர்க்னால கொஞ்சம் நடுவில் பசி வரலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக நான் காலையிலே சாப்பிட்டு போயிடுவேன். என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவேன் முட்டையும் பாலும் அப்படின்னு. அது நிறைய பேரெல்லாம் நம்பவே முடியாது அது எப்படி பத்தும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இன்னொன்று என்னென்னா, முட்டை வந்து நான் ஒரு 6 முட்டை சாப்பிடுவேன். அது நிறைய பேரை நம்பவே முடியாது. இன்னும் 6 முட்டையா முட்டையெல்லாம் சாப்பிடலாமா அப்படி இப்படிம்பாங்க. நிறைய பேரை நம்பவே முடியல. ஆனால் இது ஒரு சாதாரண விஷயந்தான். மேபி ஒர்க் அவுட் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கவங்கலாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுவும் முன்னாடி ஒரு 5 வருஷம் முன்னாடியெல்லாம் இது ஒரு சாதாரண விஷயம்தான். ஒரு நாளைக்கு ஒரு 10 முட்டை 5 முட்டைன்றது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம்தான். ஆனால் இப்போ பார்த்தா ஒர்க் அவுட் பண்ணுறவங்க மத்தியிலேயே கூட முட்டைனா ரொம்ப ஒரு பயம் இருக்குது. அதுவும் பார்த்தா ஒரு 2 முட்டை 3 முட்டை தான், அதுக்கு மேலே வந்துட்டு வெள்ளக்கருவு மட்டும்தான் சாப்பிடணும், மஞ்சளை தூக்கி போடணும் அப்படி இப்படின்னு நிறையா எல்லா பேர் மாதிரி ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கணுமா என்ன ஏதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 முட்டை 1.25 லிட்டர் பால் இருக்குது. நான் வீடியோவில் 6 முட்டை 1.5 லிட்டர் பால்னு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா 1.25 லிட்டர் இருந்தது. ஸோ அதனால் 1.25 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், 4 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ இதை மட்டும் நான் இப்போது சாப்பிட போகிறேன். ஜென்ரலி ஒரு 1.5 லிட்டர் பால் 6 முட்டைன்றது ரெகுலராக சாப்பிடக்கூடிய விஷயம். ஸோ இப்போது அப்படியே நான் சாப்பிட ஆரம்பிச்சிடுறேன். ஆரம்பிக்கும் போது இதை ரெக்கார்ட் பண்ணிடுறேன் சாப்பிட்றத. அப்படியே நான் பேசி அந்த ஆடியோவை மெர்ஜ் பண்ணிடுறேன், அப்படியே கேட்டுக்கோங்க. ஸோ 1.25 லிட்டர் பால் இருக்கும். இல்லை, இந்த பாலில் சர்க்கரை இல்லை, வெறும் பால். நம்ம ஒரிஜினல் மாட்டுப்பால், அதாவது மாட்டிலிருந்து கறந்து வர்ற பால், பாக்கெட் பால் கிடையாது. சர்க்கரை எல்லாம் இல்லாமல் ஒரு நார்மலான பால். ஸோ அப்புறம் முட்டை, முட்டை காலையில் சாப்பிடும்போது கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும். நம்ம அவசர அவசரமாக சாப்பிடுவோம், சிக்கிக்கக்கூடாது. அப்போ பால் குடிச்சிக்கலாம். அப்படியே கிளம்பிகிட்டே இருக்கும்போது அப்படியே வாயில் போட்டு அப்படியே சாப்பிட்டே நம்ம வேலையை பார்க்கலாம். ஸோ இப்போ முட்டையில் வந்துட்டு நிறைய பேருக்கு பயம் இருக்குது. முட்டை வந்துட்டு மஞ்சக்கூட சாப்பிடக்கூடாது, கொழுப்பு கொழுப்பு அப்படின்னு ரொம்ப பயப்படுவாங்க. அதுலேயும் குறிப்பாக கொலஸ்ட்ரால் இருக்குது. கொலஸ்ட்ரால்ன்ற பேர் கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சாலும் அவங்க இன்னும் அதிகமாக பயப்படுவாங்க. கொலஸ்ட்ரால் இருக்குது, கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுவாங்க. எனக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் கொலஸ்ட்ரால் தான். ஸோ கொலஸ்ட்ரால்ன்றது இப்போ 100 கிராம் மஞ்சக்கருவு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா மேபி ஒரு 424 mg அப்படின்ற ரேஞ்சில் தான் கொலஸ்ட்ரால் இருக்கும். ஸோ கொலஸ்ட்ரால்ன்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பொருள், அடிப்படை எசென்ஷியலான பொருள். உங்களோட மென்டல் பீஸ்க்கே வந்துட்டு இது ரொம்ப முக்கியம். ஒரு சில பேரெல்லாம் அந்த மனசு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டம் கவலை அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கிறது ஒரு காரணம். அதாவது சாப்பிடக்கூடிய உணவில் கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக இருக்கணும். வெஜிடேரியனில் கொலஸ்ட்ராலே கிடையாது. அதை ஒரு நல்ல விஷயம் மாதிரி ப்ரொமோட் பண்ணுவாங்க, அது அப்படி இல்லை. கொலஸ்ட்ரால்ன்றது கண்டிப்பாக நமக்கு வேணும். சைவம் உணவுகள் நல்லது தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைவம் அசைவம் ரெண்டுமே நம்ம சாப்பிட்ணும். ஆனால் கொலஸ்ட்ரால் இருக்குன்றதுக்காக அசைவத்தை தவிர்க்கிறது, ஆடில் கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி அதை தவிர்க்கிறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். இந்த கொலஸ்ட்ரால் இருக்க வரைக்கும்னா உங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸு, 2 செல்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷனு, உங்களோட செக்ஷுவல் ஹெல்த்லேருந்து எல்லாத்துக்குமே கொலஸ்ட்ரால்ன்றது ரொம்ப 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 எசென்ஷியல். கொலஸ்ட்ரால் கம்மியானால் உங்களுக்கு டிப்ரெஷன் கூட வரலாம். உங்களுக்கே தெரியாது, நான் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருப்பீங்க. ஸோ கொலஸ்ட்ரால்ன்றது ரொம்ப 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 முக்கியம். அதுவும் முட்டையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன், கம்ப்ளீட் ப்ரோட்டீன் இருக்குது, கம்ப்ளீட்டான ஃபேட் இருக்குது. ஸோ ஒருவேளை வெஜிடேரியனாகவே இருந்தாலும் முட்டை எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு சாப்பிடுங்க. ஏன்னா முட்டை உங்களுக்கு வந்துட்டு ஒன்று கறி சாப்பிட்ற மாதிரி இருக்காது. கறினா கூட பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு வெஜிடேரியனாக கூட சாப்பிடணும்னு தோணாது. ஆனால் முட்டை நீங்கள் லப்பு கிளப்புன்னு போட்டுக்கலாம் அடுத்து வாயில், ஒன்று உங்களுக்கு ஆர்கன் மாதிரியெல்லாம் அது இருக்காது. ஸோ முட்டை ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். அது எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிடுங்க. நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு 12 முட்டைன்ற அளவுக்கு, 10-12 முட்டை அப்படின்ற மாதிரி சாப்பிடுவேன்.
ஒர்க் அவுட்லாம் கூட இப்போ நான் பண்ணல. நான் கடைசியாக ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 6-7 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போது இந்த முட்டையெல்லாம் சாப்பிட்டணும்னா ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இருக்கிறதுலையே எளிமையாக ஜீரணமாகக்கூடியது நான்வெஜ் தான். ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அந்த காய்ச்சலெல்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி டைம்லலாம் வேணால் சூப் மாதிரி கொடுக்கலாம் நான்வெஜ்ஜை. பட் ஜென்ரல் டைமில் நார்மலாக இருக்கும்போதெல்லாம் நான்வெஜ் தாராளமாக சாப்பிட்லாம், முட்டையெல்லாம் தாராளமாக சாப்பிட்லாம், உடம்பால் ஈஸியாக டைஜஷன் பண்ண முடியும். நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஸ்டார்ச் இருக்குது பார்த்திங்களா, அந்த அரிசி கோதுமை இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் தான் உடம்புக்கு கொஞ்சம் கஷ்டம் அந்த டைஜஷன் பண்ணுறதுக்கு. அதனால தான் நீங்கள் வழக்கமான இதில் நீங்கள் அதை நிறையா சாப்பிடுவீங்க. கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதில் இந்த நான்வெஜ்ஜும் ரொம்ப கம்மியாக இருக்கும், வெஜிடபிள்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும், வெறுமனே ரைஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அடுத்த நாள் ஏதாவது இந்த மலச்சிக்கல் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது கூட வரலாம். ஏன்னா இந்த கிரெயின்ஸை உடம்பால் ஜீரணம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ நீங்கள் இந்த நான்வெஜ்ஜெல்லாம் நீங்கள் கவலையே படாமல் சாப்பிட்லாம், முட்டையெல்லாம் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தாராளமாக சாப்பிட்லாம். இது முன்னாடியே எல்லாருக்கும் ஒரு சாதாரண விஷயமா தெரிஞ்சது தான், ஆனால் இப்போ வந்துட்டு நிறையா பேருக்கு இது ரொம்ப பெரிய ஒரு பயமாக இருக்குது. இல்லை டாக்டர்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கூட நீங்கள் சொல்லலாம், டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கூட. அந்த மாதிரி சொன்ன டாக்டர்ஸ் எல்லாமே இப்போ பேலியோ கீட்டோ அப்படின்ற பேரில் நம்ம ஊர்லேயே நிறைய பேர் மாறிட்டாங்க. எல்லாம் சாப்பிடுங்க, தைரியமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. பயப்படவே தேவையில்லை, தாராளமாக சாப்பிடலாம். நீங்கள் பயப்பட வேண்டியது நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த ஜங்க் ஃபுட்டு, வெறுமனே இந்த கார்பை மட்டுமே சாப்பிட்றது, 3 வேளையும் ஒரு சாப்பாடு மட்டுமே சாப்பிட்றது, காய்கறிகள் அசைவம் முதலாளத்தையும் கூட சேர்த்துக்காமல் வெறுமனே அரிசி மட்டுமே சாப்பிட்றது, இல்லை கோதுமை இந்த கேக்கு அந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே, இல்லை டீ காஃபி இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே நாள் ஃபுல்லாக சாப்பிட்றது, அதுக்கு தான் நீங்கள் கவலைப்படணும். அதில் தான் கொலஸ்ட்ரால்ன்றது இன்க்ரீஸ் ஆகும், இந்த ட்ரைகிளிசரைடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கெடுதியான பொருட்கள், உடம்பு அந்த டாக்ஸிசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ரீசனாக கூட அதை நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி அதிகமாக சாப்பிடும்போது அந்த தவறான உணவுகள், இந்த ரிஃபைன்டு ஆயில், ரிஃபைன் சுகர், ரிஃபைன் கார்பு, இந்த ப்ராசஸ் ஃபுட்டு, இந்த கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலர்ஸு, ஃபுட் கலரு, இந்த மாதிரி விஷயம்லாம் சாப்பிடும்போது உடம்புல அந்த தவறான கொலஸ்ட்ரால், அந்த ட்ரைகிளிசரைடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாகும். அதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம்னா, நல்லா அசைவம், நல்லா காய்கறிகள் பழங்கள், சரியான அளவில் அந்த தானிய வகைகள் அதுங்களாம் கூட அந்த காய்கறிகள் பழங்கள் இதுங்களோட சேர்த்து சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட்டும் குறையும், ஒர்க் அவுட்லாம் பண்ணிங்கன்னா நல்லா மசிலும் உங்களுக்கு பில்டாகும், உங்களுக்கு சுகர் லெவல்லாம் கண்ட்ரோலுக்கு வரும், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. உங்களுக்கு முட்டையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ரோட்டீன் ஃபேட்டு எல்லாமே இருக்கும், பாலில் உங்களுக்கு ப்ரோட்டீனு ஃபேட்டு கார்போஹைட்ரேட் எல்லாமே இருக்கும். ஸோ உடம்பு ஏற்றின குழந்தைங்களுக்கு இல்லாமல் பால் நல்லா நிறையவே கொடுங்க, உண்மையான பாலாக இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்கிறது, எல்லோரும் நிறையா முட்டை சாப்பிடுங்க, என்ன மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகலாம் இல்லை. நான் இந்த மாதிரி சாப்பிட்றது காரணம், எனக்கு காலையில் கிளம்பி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைம் சேவ் ஆகும், அவ்வளோதான் சிம்பிள் விஷயம். கூட இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு குவாலிட்டியான உணவுகள், இந்த ப்ரோட்டீன் ஃபேட் ரெண்டுமே இருக்கிறதுனால முட்டை வந்துட்டு உங்களுக்கு நல்ல எனர்ஜியை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும், பால்லையும் உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ எதையுமே மிஸ் பண்ணல, எல்லா நியூட்ரிஷனும் இதில் இருக்குது. இங்கே இந்த எல்லா வகையான பாலும் சரி முட்டையும் சரி ரெண்டுமே ஒரு உயிரினத்தை டெவலப் பண்ணுறதுக்கான உணவு வகைகள் தான். ஸோ ரொம்பவே நல்லா உடம்புக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த எனர்ஜி திடீர்னு அதிகமாக இருக்கிறது, திடீர்னு கம்மியாக இருக்கிறது, எதே மிஸ் பண்ண மாதிரி இருக்கிறது, திடீர்னு டயர்ட் ஆகிறது அந்த மாதிரிலாம் ஆகாது இந்த உணவு வகைகளை சாப்பிடும்போது. கூட டைமிங்கும் ரொம்ப கம்மி தான் செய்கிறதுக்கு. ஆடை இருக்குது, ஆடையும் சாப்பிடணும், ஆடை ரொம்ப நியூட்ரிஷியஸானது. ஃப்ரெஷ் க்ரீம்லாம் சொல்லுவாங்க, கடையில் நிறையா காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் க்ரீம்லாம் சொல்லி. நீங்கள் எந்தளவு பேசிக்காக சாப்பிட்றீங்களோ அந்தளவு நல்லாயிருக்கும். பேசிக்காக சாப்பிடக்கூடிய உணவுகள் இந்த அசைவம், காய்கறி, பழங்கள், ஸோ இந்த விஷயங்கள், ரைஸு, ஸோ இதுங்களை பேலன்ஸ்டாக பேசிக்கான இதுவாக சாப்பிட்டா போதும். நீங்கள் ரொம்ப பெருசாக ஏதோ யோசித்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான தனியாக சப்ளிமெண்ட்ஸு அது இதெல்லாம் பண்ண தேவையில்லை, அது உங்களுக்கு செலவும் அதிகம், அதுவும் இல்லாமல் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட்டு, உங்கள் எனர்ஜி வேஸ்ட்டு, அதுங்களாம் யோசித்து பிளான் பண்ணி அது தேவையில்லாத செலவு, அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான பொருட்களை உருவாக்குறதுக்கு நேச்சரையும் ரொம்ப நம்ம அழிக்க வேண்டியது இருக்கும். வேறு எங்கேயோ இருந்து தூரமாக ஒரு பொருளெல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, ஸோ முடிஞ்சளவுக்கு பேசிக்காக சாப்பிடுங்க, நேச்சுரலாக சாப்பிடுங்க, அதுவே போதும், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். தட்ஸ் இட், வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் எதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா
இந்த பெல் பட்டனை அழிச்சிருக்கீங்களான்னு மறக்காமல் பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு போடுற வீடியோஸே வர்றதில்லை. இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.